டேனியல் பாலாஜி திடீரென மரணம், கௌதம் மேனன் முதல் வெற்றிமாறன் வரை பதறிட்டாங்க. நேரில் போய் அஞ்சலி செலுத்த திரைப்பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் வாங்க, என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் சிம்பளை மிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபல் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வில்லன் நடிகராக சினிமாவில் 40 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து டேனியல் பாலாஜி நேற்று மாரடைப்பு ஏற்பட்டு திடீரென உயிரிழந்தது ஒட்டுமொத்த திரையுலகையும் ரசிகர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தொடர்ந்து தமிழ் சினிமா பிரபலங்கள் பலருமே மாரடைப்பு ஏற்பட்டு இளம் வயதிலே உயிரிழந்து வருவது பலரையும் கவலையடைய செய்கிறது. ஆவடியில் அங்காள பரமேஸ்வரி கோயில் கட்டி ஆன்மீகத்தின் வழியில் சென்று கொண்டிருந்த டேனியல் பாலாஜி இவ்வளவு சீக்கிரமாக இறைவனிடம் சேர்வார் என யாரும் எதிர்பார்க்கவில்லை என ரசிகர்கள் கண்ணீர் மழுக அஞ்சலி செலுத்தி வராங்க. இந்த நிலையில டேனியல் பாலாஜி மறைவு செய்தி அறிந்ததுமே நள்ளிரவிலேயே இயக்குநர்கள் வெற்றிமாறன், கௌதம் மேனர் மற்றும் அமீர் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் நேரில் வந்து டேனியல் பாலாஜி உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வந்திருக்காங்க. சமூக வலைதளங்கள் மூலம் நள்ளிரவில் இருந்தே ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆகி வருகிறது. விஜய் ரசிகர்கள் தொடர்ந்து பைரவா மற்றும் பிகில் படங்கள் விஜயுடன் டேனியல் பாலாஜி இணைந்து நடித்த காட்சிகளையும் பிகில் ஆடியோ வெளியீட்டு விழாவில் விஜய் டேனியல் பாலாஜி பற்றி பேசிய காட்சிகள் ஷேர் செய்து தமிழ் சினிமாவில் தரமான வில்லன் நடிகரை இழந்துவிட்டோம் என வருந்தி வராங்க. சிட்டி சீரியலின் மூலம் அறிமுகமான டேனியல் பாலாஜிக்கு காக்கா காக்கா படத்தில் அன்பு செல்வன் ஸ்குவாடியில் ஒரு போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தை கொடுத்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிரட்டலான நடிகரை அறிமுகப்படுத்தி வைத்ததே கௌதம் மேனன் தான். வேட்டையாடு விளையாடு படத்தில் அமுதன் என கதாபாத்திரத்தை கொடுத்து கமலஹாசனையே மிரள செய்து விட்டார். அதன் பின்பு இருவருமே இணைந்து பணியாற்றவில்லை என்றாலும் டேனியல் பாலாஜி மறைவு செய்து அறிந்ததுமே நள்ளிரவில் அவரது வீட்டுக்கு சென்று உடலுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் கௌதம் மேனன் அவர்கள். இயக்குநராக பொல்லாதவன் திரைப்படத்தில் வெற்றிமாறன் அறிமுகமான படத்தில் வில்லனாக ரவி என்னும் கதாபாத்திரத்தில் தனது ஒட்டுமொத்த நடிப்பையும் நடித்திருப்பார் டேனியல் பாலாஜி. பொல்லாதவன் படத்தை தொடர்ந்து வடசென்னை படத்திலும் டேனியல் பாலாஜிக்கு சூப்பரான கதாபாத்திரத்தை கொடுத்திருப்பார். வெற்றிமாறன் இயக்கத்தில் கடைசியாக விஜய் சேதுபதி சூரி நடித்த விடுதலை படத்தில் மேக்கப் மேனாக இவர் பணியாற்றியதும் குறிப்பிடத்தக்கது. டேனியல் பாலாஜியின் மறைவு செய்தி அறிந்ததுமே நள்ளிரவு நேரத்தில் அவரது வீட்டுக்கு பதறி அடித்து வந்த வெற்றிமாறன் ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலி செலுத்தியுள்ளார். வடசென்னை படத்தில் ராஜனுக்கு தம்பியாக நடித்த அமீருக்கு தம்பி என்னும் கதாபாத்திரத்தில் டேனியல் பாலாஜி நடித்திருப்பார். இயக்குநர் அமீர் அவர்களும் நேரில் சென்று டேனியல் பாலாஜி உடலுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். தனுஷ், விஜய், கமலஹாசன், அஜித் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.